காலையில சாப்பிட்றதுக்கான சிறந்த உணவுகள் என்னன்றதை பத்தி தான் நாம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். காலையில டீ காஃபி குடிக்கிறதுன்றது நல்லதுதான். இதை காலை உணவுக்கு பின்னாடி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதிகம் சக்கரை கலந்த உணவு, கேக் மாதிரியான உணவுகளை கண்டிப்பா தவிர்த்தாகணும். பழங்களை வெட்டி சின்ன சின்ன துண்டுகளாக்கி காலையில எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதனால உடலுக்கு தேவையான நார்ச்சத்து, விட்டமின், தாதுப்புகள் கிடைக்குது. முழு தானிய உணவுகளை காலை உணவா எடுத்துக்கிறதுன்றது உடலோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அசிடிட்டி பிரச்சனை, வயித்துல புண்ணு, இது மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க காலை உணவுல வந்து சமைக்காத தக்காளியை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இல்லனா இது அசிடிட்டியை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முட்டையில சிறந்த புரதம், நல்ல கொழுப்பு இருக்கிறதால இதை காலை உணவுக்கு சிறந்ததுன்னே சொல்றாங்க. இது உடலுக்கு நல்ல சக்தியையும் கொடுக்குது. தர்பூசணியும் காலை உணவுக்கு ஏத்தது. தர்பூசணி உடலுக்கு தேவையான நீர் சத்து தருது. மேலும் இது நச்சு நீக்குதல், அதுக்கப்புறம் வந்து புற்றுநோய், இதய நோய், சக்கரை நோய் இதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கு தகுந்த பழமா பார்க்கப்படுது. தயிர்ல பழங்கள், கொட்டைகள் சேர்த்து கூட சாப்பிடலாம். இது வந்து உங்களோட நல்ல ஜீரண சக்திக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு.